ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஸ்மால் கேப் ஸ்டாக்லேயே அதிக லெவல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் மோர் தென் 100% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் லார்ஜ் கேப் நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸை எப்பொழுதுமே அதிகமாக மானிட்டர் பண்ணுறோம், பேசுகிறோம். இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி எல்லாமே நம்ம பெருசாக பேசுறது கிடையாது. ஏன்னா ரொம்ப கேபிட்டல் வந்து குறைவாக இருக்கிற இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட கேபிட்டல் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் ட்ரேட் ஆகிற சில ஸ்டாக்ஸுங்களோட ரெவென்யூ வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அது தொடர்ந்து அந்த க்ரோத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நிறுவனங்களில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாக்ஸில் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூபிளாக ட்ரேட் ஆகுது, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவு இருக்குது, போனஸ் டிவிடெண்ட்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற உஷா மார்டின் ஷேர்ஸை பற்றி தான். ஸோ உஷா மார்டின் ஸ்டாக் வந்து 116% வந்து ஜம்ப் ஆயிருக்கு March 2018 இருந்து இந்த இயர் March 2019 ₹40.15 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கிற இந்த பங்கை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 1996 நமக்கு டேட் ஆயிருக்கு. 1996 20 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு 2000 57 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சின்ன இறக்கம் கொடுத்துட்டு 2008 153 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு டவுன், ஒரு அப், டவுன் அப் இப்படி கொடுத்த இந்த ஸ்டாக்கு ரீசன்ட் இயர்ஸாகவே ஒரு டவுன் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கு 42 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆச்சு, ரீசன் ஹை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அகெயின் 26 ரூபா வரைக்கும் போன இந்த பங்கு அகெயின் 41 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு முக்கியமாக இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா, பூஷன் ஸ்டீலை வந்து ஃபஸ்ட்டு உஷா ஸ்டீல் ஆக்யூட் பண்ணாங்க, 4500 கோடி இருக்கிற வேல்யூபிளான பிஸ்னஸ்ஸாக. அதுக்கப்புறமா டாடா ஸ்டீல் வந்து பூஷன் ஸ்டீலையும் உஷா ஸ்டீலையும் அக்யூட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பங்கோட விலை நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உஷா மார்டினை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் டன் வந்து பெர் ஆனம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு நிறுவனம். அந்தளவுக்கு வந்து ஜாம்ஷெட்பூரில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற உஷா மார்டின் நிறுவனத்தை டாடா ஸ்டீல் நிறுவனம் வாங்கினாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து உஷா மார்டினுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு நல்ல ஒரு விலை ஏற்றம் கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரீசன்ட் டேஸாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த பங்கு April 2018 18 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு March 2019 more than nearby 41 ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு இயரில் more than 107% வந்து ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு, அதுவும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் அதிக லெவல் லாபம் கொடுத்த பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் வந்து இந்த பங்கு ஒரு டாப் கெய்னராக கூட அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மால் கேப் இண்டெக்ஸையும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அதில் இருக்கிற முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு ரீசன் இருக்கிற ஸ்டாக்ஸ் மேலே நம்ம கவனத்தை செலுத்தி ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டை நம்ம அக்யூர் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங் வந்து நமக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் அமைகிறதுக்கான வாய்ப்புகளாக அமையுது. ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டாக்கோட ஸ்பிளிட் போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதோட ஸ்பிளிட் அப்படின்னு பார்க்கும்போது 2007 ₹5 இருந்த ஃபேஸ் வேல்யூவை ₹1 சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டு 2013 வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துட்ருந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். 2001 ஒரு 50% 100% 10% அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்த இந்த நிறுவனம் 2008 அப்புறம் 100% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2013 ஒரு ஸ்டாக்குக்கு 15 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்டு போனஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டிவிடெண்ட் ஸ்பிளிட் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உஷா மார்டின் மாதிரி ஸ்மால் கேப்பில் நல்ல ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்து நல்ல ஒரு கிராஜுவல் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டாக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்ததுன்னா அந்த டீட்டெயிலை எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கலாம். அது நிச்சயமாக எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா
இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.